ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சியோரோக்கையான முக்கியமான ஒரு ஆர்மி ரேலி தான் வாசிக்குவாங்க ஆர்மி ரெக்யூர்மெண்ட் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஆர்மி ரெக்யூர்மெண்ட் ரேலி ஃப்ரம் ஃபிஃப்த்து மார்ச் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபோர் மார்ச் அதாவது அஞ்சுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தெலுங்கானா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஹேக்கிமெட்டில் நடக்கும் சரியா சரி அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம க்ளியராக பார்ப்போம் இது எப்போது அப்ளைங் டே அதாவது இது எப்போ நடக்குது அப்படின்னா ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே அது ஷோர் தென் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா இதில் வந்து சோல்ஜர் ஃபார்மா கேட்டகரி சரியா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க மட்டுந்தான் இது புரியும் ஓகே பதினாறு டிஸ்ட்ரிக்ட்டு இதில் எலிஜிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அண்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார் யூடி புதுச்சேரியாக காரைகள் அதாவது இதே தான் திருச்சி ஏறோ திருச்சி ஏறோனால இந்த சிக்ஸ்டீன் டிஸ்ட்ரிக் எப்பொழுதுமே இருக்கும் சரியா இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஜான்வரி டொன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ டொண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி டொண்ட்டி ஒன் ஓகே தென் ரெண்டாவது என்னென்னா ரெக்யூர்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம சாதாகவே இருக்கோம்னா ஸ்க்ரீன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஓகேவா அவ்வளோதான் டென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சிக்ஸ்த்து மார்ச் ஓகே அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தனாலும் கொண்டு போகலாம் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க சரி இதனுடைய ஏஜ் லிமிட்டட் பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது வயதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு ஓகே பத்தொன்பது வயதிலிருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஓகே தென் இது கேட்டகரி பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஃபார்மா இது அப்ளை பண்ணக்கூடிய இது அதாவது அதாவது டிஓபி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒன் அக்டோபர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டூ ஒன் அக்டோபர் டூ தௌசண்ட் அண்ட் ஒன் ஓகே தென் ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுலேருந்து எவ்வளோ இருக்குல்ல சாதாவே இருக்க மாதிரி தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் குவாலிஃபைடு அதாவது பத்தாம் கிளாஸும் பன்னெண்டாம் க்ளாஸ் பாஸ் இருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும்னா டி ஃபார்மாக வித்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது டிப்ளமோ ஃபார்மேசி தெரியும்ல மெடிக்கல் ஃபீல்டு நிறைய படிப்பாங்க தெரியுமா அவங்க ஓகேவா அதே மாதிரியும் பி ஃபார்மா பி ஃபார்ம்லேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்போ டிஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்ஜேஜி பார்மா இல்லை ஃபிஃப்டி பி ஃபார்மா அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஓகே நம்ம இது மாதிரி தான் டிப்ளமோ இன்ஜினியரிங் சாதா பியும் இருக்க மாதிரி தான் ஃபார்மசியில் ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னா அஃபிடேவிட் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அதை கிளியராக பார்ப்போம் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் ரிலேஷன் எல்லாமே கொண்டு போய்க்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெயினாக ஃபிசிக்கல் என்ன இருக்கிற மாதிரி தான் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் குரூப் ஒன் ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் வந்து குரூப் டூ சாதாவே அதாவே இருக்க மாதிரி தான் அதே செலெக்ஷன் ப்ராசஸ்னால் நிறைய பேர் வருவாங்க ஓகே இது எங்கே வேணால் தெருங்காலம் ஓகே சரி என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அதை கொஞ்சம் க்ளியராக பார்ப்போம் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு பத்தொன்னு வச்சுக்கோங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேலாம் படிச்சுக்கோ ரெண்டாவது டொமிசைல் சர்டிஃபிகேட் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது மாதிரி உங்களுடைய கேஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டு உங்களுடைய ஒரிஜினல் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் இல்லைன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா ரீஜினல் சர்டிஃபிகேட் ஓபிசினாலும் போதும் தென் ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் அன்மேரிடு சர்டிஃபிகேட் இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும் ஓகேவா ஆதார் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிட் சர்டிஃபிகேட் ஓகேவா இது போகாமல் போகாதீங்க ஓகே அதாவது ஒரு நாற்பத்தி ரெண்டு மணிக்கூருக்கு முன்னே எடுத்த அதாவது ரெண்டு நாள் முன்னே நீங்கள் எடுத்த மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் வேலிட் இருக்கணும் ஓகே எவ்வளோதான் இந்த ரேலி வந்து இப்போ சம்டைம்ஸ் உங்களால் போக முடியலை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஏதாவது உங்கள் ரிலேஷனில் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இதை பயன்படுத்திக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இது மாதிரி நான் நிறைய வீடியோ போடுவேன் நீங்கள் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா திருச்சி ஏரோ எப்போ வரும் எப்போ வரும் திருச்சி ஏரோ கண்டிப்பாக வரும் இப்போ சென்னை ஏரோ ப்ராசஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுடைய திருச்சி ஏறுவா தான் திருச்சி ஏறுவா பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனாலும் உடனுடனே நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க